எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சொல்ல சதீஷ். இன்றைக்கு வந்து நான் இலங்கையில் தம்புள்ளையில் நினைக்கிறேன். உண்மையிலே தம்புள்ள என்றாலே இந்த மார்க்கெட்டுக்கு தான் ஒரு பிரசித்தி வேதன்னு சொல்லலாம். அந்த சந்தையை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ வந்தது ஒரு பின்னரை போகிறது 3 மணி. உள்ளே பார்ப்போம் எப்படி எந்தெந்த இடத்து மாவட்ட மக்கள் எந்தெந்த மரக்கறி கொண்டு எப்படி பஞ்சமாட்டி அவையற மரக்கறியில் இப்போ முழு இலங்கையை கொண்டு வராங்கன்னு சொல்லி உள்ளே பார்ப்போம். இல்லை பாருங்க, எல்லாம் லொரியெல்லாம் கூடுதலாம் அப்படியே வச்சு லொரியை மாற்றி சாமான்களை ஒவ்வொரு வியாபாரியும் மாற்றி கொண்டிருக்கிறோம். பாருங்க, கோவாவை ஒரு ஃப்ரெஷ்ஷான மரக்கறி கொண்டு வரணும்னா இங்கே வந்தால் வேண்டலாம். எல்லாமே இங்கே வந்து தான் பிற ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். பாருங்க, ஒவ்வொரு ஹோல்சேல் கடை இருக்குது. இங்கே வந்து உண்மையிலே சின்ன வியாபாரி வேண்டிடாது. எல்லாம் பெரிய பெரிய வியாபாரியெல்லாம் இங்கே இந்த மரக்கறி வியாபாரத்தில் இடம்பெறது. பாருங்க, எல்லா மரக்கறியும் இருக்குங்க. பப்பாசி பழத்துலேருந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்து பப்பாசி பழம் உண்டாகும் இருக்கும், வேறு இடத்து பப்பாசி உண்டாகும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சிக்கரிக்காயிலேருந்து வெங்காயத்துலேருந்து வாழைக்காயிலேருந்து பூசணி மிளகா எல்லாமே இருக்கு. பாருங்கள், யாழ்ப்பாணத்து வெங்காயம் தம்புள சந்தையில் எப்படி வந்திருக்குன்னு. இதில் பூசணிக்காய் அம்மாடி பூசணிக்காய் வர என்ன சைஸுண்டு. பச்சை மிளகாயும் யாழ்ப்பாணம் கொண்டு வரதான் முடிஞ்சோம். இதில் பாருங்க, வாழைக்காய் பீட்ரூட் லீக்ஸ்லேருந்து கத்தரிக்காய் பாவக்காய் பீக்கங்காய் எல்லாமே இருக்கு. எல்லாமே லொரி லொரியாக தான் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு சந்தை. இதில் வந்து தார்பூசணிக்காய் இருக்குது, எல்லாம் சும்மா போல் போல் மாதிரி நிறைய இருக்குது. இலங்கையில் பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருந்த மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ மூட்டை மூட்டையாக இருக்குன்னு. இதில் பாருங்கள், கத்தரிக்காய் கருமிளகாய் கீரையல் கர்ணக்கிழங்குலேருந்து வாழைக்காலேருந்து கோவா எல்லாமே இருக்கு. கத்திரிக்காய் அடிக்கிற விதத்தை வாங்க அப்படி இருக்கு சொல்லி. எல்லாமே நம்பரெல்லாம் போட்டு ஒரு முறையாக தான் எல்லாமே ஒரு வடிவாக செய்யணும். இல்லாத பெரிய ஒரு ஹெல்ப்பில் உருளைக்கிழங்கு வெங்காயங்கள் எல்லாம் போது உண்மையிலே விசாலமான சந்தை உண்டு. உண்மையிலே ஒரு 400-500 மீட்டர் நீளம் இருக்கும். இந்த முன் முகப்பை பார்க்கறது சின்னமாக இருந்துச்சு, இந்த சந்திர நீளம் வந்து ஒரு 400 மீட்டராக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு கோடுவம் அடித்து ஒவ்வொரு கோட்டால் ஒவ்வொரு வாகனங்கள் போய்ட்டு வருது. இதில் வேலை செய்தாக்களை நம்பி கடை வச்சிருக்கிறோம். உண்மையிலே கடை வச்சிருக்க ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வேலை செய்தாக்கள் உடனே உடனே சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெங்காயம் பிள்ளைப்பூடு சின்ன வெங்காயம். வணக்கம் அண்ணே. வணக்கம். எப்படி இந்த தம்புள சந்தைய பற்றி சொல்லுங்களேன், என்ன மாதிரி சந்தைண்டு? இந்த நிலப்பாடு கேட்குறீங்களா? இந்த நிலப்பாடு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, வளமையா சந்தை எப்படி போகுது என்ன மாதிரி? காலையில் 5 மணி திறப்பாங்க, திறந்தால் 8-9 மணி மட்டுக்கு சாமான் எடுக்கலாம். கூடுதலாக 100 லே சாமான் தான் பெறும். 100 லே சாமான் அதனால் வருது. இலங்கையில் எல்லா புறம் இங்கிருந்தா போகுது. ஆமாம், இந்த கொண்டு போகிறாங்க எடுக்கலாம். எல்லாம் லீவ் நான் போய நாளை தவிர மற்ற நாள் இல்லை. நாள் போய மட்டும் தான் போடி. எந்த நாளும் எடுக்கலாம். இல்லை இரவில் இல்லை, காலையில் இப்போ காலையில் முதல்ல இரவில் இருந்து இப்போ காலையில் 28 மணி மட்டும். கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டம் இதாவது மந்த கையெல்லாம் போகுது. காயில் மக்கள்கிட்ட காய்ச்சி இல்லை. ஓ, நாங்களும் கொண்டே கடன் தான் கூட கொடுக்கணும். நான் இங்கே காசை கொடுத்து வாங்கினவங்க கடன் தான் கூட கொடுக்கணும். செய்ய அந்த மாதிரி இருக்குது. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. இன்றைக்கு மற்ற இன்றைக்கு போய நாள் தானே இங்க இந்த லீவ் நாள் வெசாக் இந்த இது வரதண்ணே இது வகட்டக்கு இது இந்த இது படுத்தேனவா இது படுவில டாமான் இது வட்டி விழா தீன் வட்டிக்கா. இதில் தக்காளிகள் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, பொன்னாங்கானிகள் கீரை வகையெல்லாம் இருக்குது. ஒரு ஆள் 2 சுற்றி ஒரே தரத்தில் அசால்ட் அடிக்கிட்டு போகிறேன்.
Subscribe பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.